நோயாளிகள் அனைவருக்குமே நமக்கு எப்படி நோய் வந்திருக்கிற இந்த நோய்களை அகற்றுவது எவ்வாறு என்று குழம்பியிருக்கிறாங்க. என்ன நோயா இருக்கட்டுங்க, எந்த சுத்தி பார்த்தா ஒன்று வாதம் பித்தம் சிலேத்துவம் இது போல அடக்கம் இது சித்த வைத்தியம் முறப்படி. ஆனால் சார் இப்படிதான் ஆனால் பஞ்சபூத தத்துவம் அடிப்படையில் இந்த உடம்பு உருவாக்கப்பட்டது. உடம்பிலே எலும்பு இருக்கின்றதே அது மண் தத்துவம். ஜலம் மலம் இருப்பது கண்ணீர் வருகிறது, ரத்தம் இருப்பது அப்பு தத்துவம், அதாவது தண்ணி தத்துவம். உடம்பிலே உஷ்ணமாக இருக்கின்றது தீ தத்துவம். மூச்சு வந்து போய்கொண்டிருந்தால் கண்ணை மூடி திறப்பதும் கொட்டாய் விடுவதும் ஏப்போ விடுவதும் உடம்பை வீங்க செய்வதும் வாயு அப்படிங்கிற தத்துவமும், அடுத்து அமைதியாக இருப்பது ஆகாய தத்துவம். ஐந்து ஓடிக்கொண்டிருக்கும் உடம்புகள். அப்போ எல்லாமே தன் பங்கு ஆட்சி ஆளும் பொழுது, இப்போ உதாரணமாக எலும்பு அப்படி இருந்தால் அதுவுடைய நேரங்களிலே ஆட்சி அமரும்போது அது பங்கு அரை பங்கு மீதி இருக்கணும், அரைக்கா பங்கு மற்ற பூதங்கள் கரெக்டாக இருக்கணும். அதில் ஒரு பூதங்கள் கம்மியாக இருந்தாலோ இல்லை கூடினாலோ இந்த மண் ஆண்டுகின்ற நேரங்களிலே எலும்பு சம்பந்தப்பட்ட முட்டி வலிகள் ஏற்படும். அதை போக்குவதற்கு முதிரைகள் என்னவென்றால், இந்த மோதிர வரலை இரண்டும் முன்கூட்டி நெத்திக்கு நேராக வைக்க வேண்டும். ஒன்று, அவர்களுக்கு புலப்படவில்லை என்றால் இந்த இரண்டு விரலை மட்டும் மடக்கி கொண்டு இப்படி வைக்க வேண்டும், இப்படி வைக்க வேண்டும், முட்ட வேண்டும். இது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து நீரான அந்த பூதங்கள் ஆட்சி செய்கின்ற காலத்திலே அது அரை பங்கு ஓட வேண்டும், மற்ற பூதங்கள் அரைக்க பங்கு அரைக்க இருக்க வேண்டும். அது கம்மியாக போகணுன்றால் உடம்பிலே தொண்டை வறந்து விட்டது, ஆள் நீர் சத்து இல்லாமல் ஆள் சூம்பி போய்விட்டார்கள், கண்ணை ஒட்டி போய்விட்டன, ஆள் ஜலம் மலம் அதிகமாக போய்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது அந்த அப்பு தத்துவங்க காலங்களிலே அந்த பூதம் கம்மியாக விடக்கூடாது, தன் பங்கு அரை பங்கு இருக்க வேண்டும். அதேபோல் உடம்பில் உஷ்ணமாக இருக்கின்ற நேரங்களிலே அதை ஆட்சி செய்கிற காலத்திலே அது அரை பங்கு இருக்க வேண்டும். அது கம்மியாக போனால் உடம்பு குளிரும், அல்லது உடம்பு வந்து கால் கையில் சூம்பி ஏற்பட்டு ஒரு ஜன்னி மாதிரி வர ஏற்பட உண்டு. இது போக அடுத்து வாய் தத்துவமாக இருக்கின்ற நான்காவது பூதங்கள் இருக்கவங்க அதை ஆட்சி செய்யும் காலத்திலே அது தன் பங்கு அரை பங்கு வேண்டும். கம்மியாகிட்டனால் எங்கேயாவது மூச்சு பிடிச்சிக்கும், கொட்டையாக பிடிச்சிக்கும், முட்டி முட்டி வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்குலேருந்தா அந்த வாயு போய் நின்றுக்கும், சரியாக தூக்கம் வராது, உடம்பு அந்த சோகை அப்படிங்கிற மாதிரி ஏறுங்கள் ஏற்படப்படுவோம். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கும் பொழுது இதை வெல்ல வேண்டுமென்றால் இப்போ உள்ளது மண் தத்துவத்துக்கு நோய் எலும்பு தத்துவம் நடக்கின்ற காலங்களிலே நோய் வந்தால் இரண்டு மோதிர வரையிலே ஒன்று கூட்டி நெத்திக்கு நேராக வைத்து 14 நிமிஷம் வைக்க வேண்டும், நோய்கள் தீரும். அப்பு தத்துவங்கள் காலங்களிலே இருக்கின்ற உடம்பு நீர் சத்தமாக இருக்க ஜலமலம் கழிய காலங்களிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சுண்டு வர இருந்து நெத்திக்கு நேராக வைக்க வேண்டும். உஷ்ணம் உடம்பு கம்மியாக இருக்க குளிர்வது அப்படிங்கின்றால் கட்டை வலை என்று வந்து இப்போ வைக்க வேண்டும். வாயு தத்துவம் இருக்கிற காண்டங்களிலே மூச்சு பிடிப்பு இருக்கு, வாயு பிடிப்பு இருக்குது, உடம்பு சூம்பு செய்கின்ற என்ற காலங்களிலே இந்த கட்டை வரலை இந்த ஆள்காட்டி வரலை நெத்தி நேர வைக்க வேண்டும். கடைசியில் எல்லாம் நீயே கதி என்று முன்னோர்களையோ பெற்ற தாய் தந்தைகளையோ
அல்லது கடவுளையோ எது சரணடைந்து எனக்கு சகலத்தையும் எதுவும் இல்லாமல் சரணடைவதென்று இந்த விரலை வைத்து கொண்டு மோத்தி மோதி எல்லாவரும் ஒன்று கூட்டி நல்லா கேளுங்கள், நடுவரலை ரெண்டும் ஒன்று கூடி வைத்து அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று கூட்டி நெற்றி நேர வைக்க வேண்டும். சரணாகதி அடைந்தால் உடம்பு சமநிலை அடையும். இதுக்கு மேல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சமநிலை அடையவென்றால் சமாமுதிரை அப்படின்னு இருக்கிறது, ஐந்து வரல் ஒன்று கூட்டணும், அதாவது கட்ட வரல் உள்ளே இருக்க வேண்டும், கட்ட வரல் உள்ளே இருக்க வேண்டும், ரெண்டு எல்லாம் ஒன்று கூட்டி இப்படி ரெண்டு ஒன் சேர்த்து ஒரு இப்படி 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 செஞ்சுக்கிட்டு கொண்டிருந்தால் அந்த நோயில் சமமுதிரை ஆகும். இது 14 நிமிஷம் செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு ஈஸியான வேலைகள் நடக்கப்படும்.